بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وآله أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் ரப்பு சுபஹானஹு வ தஆலாவின் பெயர் ஓட்டி அவனது சலாத்தும் சலாமும் நேரலையினை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை அவர்களுடைய பிறந்த தினத்தில் அவர்களுக்கு விழா ஏற்பாடு செய்து வருடா வருடம் அந்த பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்கிற அடிப்படையிலே இஸ்லாமிய மக்களில் ஒரு கூட்டத்தினர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட காட்டித்தராத மீலாதுன் நபி என்கிற வைபவத்தை, அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு நாளும் கேட்டி கேள்வி கூட இல்லாத இந்த மீலாது ஷெரீஃப் அல்லது அதுபோல் அதனோடு சேர்ந்து நடத்தப்படுகிற ஒரு சில வைபவங்கள், மக்களுக்கு நேர்ச்சைகள் வழங்குவது, இன்னபிற ஒரு சில அமல்கள், அல்லாஹ்விடத்திலே நமக்கு கூலி கிடைக்கும் என்கிற அடிப்படையில் ரப்பு சுபஹானஹு வ தஆலா இதற்காக வேண்டி நாளை மறுமையில் நமக்கு நற்கூலிகளை வழங்குவான் என்கிற அடிப்படையில், இந்த அடிப்படையிலே ஒரு அமலை வருடா வருடம் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். இந்த அமலிலே முக்கியமானதாக அவர்கள் 12 தினத்திலும் சுபஹான மௌலூதை ஓதி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்கிற அடிப்படையிலே அந்த சுபஹான மௌலூதை ஓதி வருகின்றார்கள். இந்த மௌலூதுகளுடைய பிறப்பிடத்தையும் இந்த மௌலூதுகள் ஏன் ஓதப்படுகிறது என்பதை பற்றியும் இதை செய்யக்கூடியவர்களே ஒரு சில கருத்துக்களை எடுத்துச் சொல்கின்றார்கள். இந்த மௌலூது என்றால் என்ன? இந்த மௌலூது என்னும் வார்த்தைக்கு அரபி மொழியில் பிறப்பு என்று பொருளாகும். இஸ்லாமியர்களுடைய வழக்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இறைநேசர்களுடைய பிறப்பு, வாழ்க்கை, வரலாறு, அற்புதங்கள், மாண்புகள் ஆகியவற்றை குறித்து பாடப்பட்ட கவிதைகளுக்கு பெயர்தான் இந்த மௌலூத் என்பது என்பதை இவர்களே ஒத்துக்கொள்ளும் விதமாகவும், அதே போன்று இதை எதற்காக ஓ தெள்ள தெளிவாகவே அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் புண்ணியம் கருதியும் ஓதி வருகின்றார்கள். புண்ணியம் கருதியும் ஓதி வருகின்றார்கள். சும்மா ஒரு விளையாட்டுக்காக வேண்டியோ அல்லது ஒரு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல, புண்ணியம் கருதியும் ஓதி வருகின்றார்கள். இப்படியே இதை பற்றி சொல்லி கொண்டு வரும்போது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌலூதை திருமறை குர்ஆனிலேயே நமக்கு சொல்லித்தந்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதை திருமறை குர்ஆனிலேயே சொல்லித்தந்திருக்கின்றான் என்கிற கதையெல்லாம் அளந்து ஒரு சில வசனங்கள், 68வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், வைன்னக்கல அலா ஹுலுக்கின் அதீம், நபியே நாயகமே நிச்சயமாக நீங்கள் மேலான நற்குணத்தில் இருக்கின்றீர்கள், வ ரஃபஅனா லக திக்ரக், 94வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனம், நபியே நாயகமே உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அதுபோன்று 21வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனம், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே உங்களை நாம் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்கின்றானோ அதையெல்லாம் மேற்கோள் காட்டி எப்படி வேண்டுமானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம் என்கிற ஒரு அடிப்படையை மக்கள் மன்றத்திலே தோற்றுவிக்கின்றார்கள். இதை எதிர்க்கப்படுகிறது என்கிற காரணத்தினால், அதாவது இந்த மௌலூத் மக்கள் மன்றத்தில் எதிர்க்கப்படுகிறது, இந்த மௌலூதுக்கு மக்கள் மன்றத்திலே அல்லாஹு அவனுடைய மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒரு காரியம் என்கிற ஒரு விஷயம் வேரூன்றி விட்டதால், அந்த காலங்களைப் போன்று தௌஹீதினுடைய எழுச்சி உருவாக்கல் இதற்காக வேண்டி கூட்டம் கூட்டமாக வராமல் இருப்பதனாலும், அதுபோன்று இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு விளம்பரம் இல்லாத காரணத்தினாலும் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இது இவர்களுடைய ரூட்டில் போனால்தான் இதை பிடிக்க முடியும். ஆரம்ப காலத்திலெல்லாம் இதை எதிர்க்கும் போது என்ன சொல்லுவார்கள், இவர்கள் அவுலியாக்களின் மீது நேசம் இல்லாதவர்கள், இவர்கள் ரசூலின் மீது நேசம் இல்லாதவர்கள், இவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள் எல்லாம் சொல்லி பாமர மக்களை இந்த காரியங்களிலிருந்து திசை திருப்ப பார்ப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அதாவது குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் மார்க்கத்தை உறுதிப்படுத்தினார்களோ அந்த அடிப்படை மக்கள் மன்றத்திலே வேரூன்றி விட்டது. அந்த அடிப்படையில்தான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அணுக வேண்டும் என்கிற மக்களுடைய அந்த விழிப்புணர்வு அதிகமாகிவிட்ட காரணத்தினால் இந்த ரூட்டிலே வந்து இவர்களை மடக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை திருமறையிலே புகழ்ந்த வசனங்களை எடுத்து போட்டு அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அவர்களை புகழ்ந்த ஒரு சில கவிதைகளை, அதாவது பிரசித்தமான ஒரு கவிஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருந்தார். அவருக்கு பேர் என்ன, ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்காலங்களில் அதல்லாத காலங்களிலும் கூட கவிதையிலே பெயர் போனவர். கவிதையை வடித்து அந்த கவிதையை எதிரிகளுக்கு, எதிரிகளை விரண்டோடச் செய்வதற்கும் எதிரிகளுடைய வீரத்தை சோர்ந்து போகச் செய்வதற்கும் எல்லாம் நம்பிக்கையை கொண்டு, நாளை மறுமையினுடைய நம்பிக்கையை கொண்டெல்லாம் கவிதைகளை வடித்து மக்கள் மன்றத்தில் பாடுவது, ரசூலுல்லாவுக்கு முன்னால் பாடி காட்டுவது ஹஸான் இப்னு சாபித்துடைய வேலை. அப்படி செய்து கொண்டிருந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து என்ன செய்கிறாரு, கவிதைகள் பாடியிருக்கிறார். அந்த கவிதையை எடுத்து போடுறான், வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லூ கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉன் அரானல் ஹுதா பஅதல் அமா குலூபுனா பிஹி மூபிக் மூக்கினாத்துன் அன்னமா கால வாக்கிஉன். இப்படி ஒரு கவிதை வருது. இந்த கவிதை ஹஸான் இப்னு சாபித் அவர்கள் எழுதி பாடிய கவிதை. எங்களுடைய அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்றார்கள், வைகரை பொழுது புலரும் நேரத்தில் அவர்கள் இறைவேதத்தை ஓதுகின்றார்கள், குருட்டுத்தன்மையில் இருந்த எங்களுக்கு நேர்வழி காட்டினார்கள், அவர்கள் கூறியது நிச்சயம் நிகழும் என்று தாங்கள் எங்கள் உள்ளங்கள் உறுதியாக நம்புகின்றன. இப்படியெல்லாம்
அல்லாஹுவையும் ரசூலையும் பற்றிய கவிதைகள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் எழுதினார்கள், வாசித்தார்கள். இதை எதற்கு ஆதாரமாக சொல்லுகிறார்கள்? இவர்களுடைய மௌலூதுகளுக்கு ஆதாரமாக. இதில் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? அவர்களுடைய நோக்கம், ஹஸ்ஸான் இப்னு சாபித்தும் மௌலூத் ஓதியிருக்கிறார்கள், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹும் மௌலூத் ஓதியிருக்கிறார்கள், இவர்களெல்லாம் ரசூலுடைய சபையிலே மௌலூத் ஓதி பரிசு பெற்றார்கள் என்றும், நேர்ச்சை வழங்கப்பட்டது என்றும் எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். ஆனால் விளங்கணும், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் வடித்த கவிதையை ஒவ்வொரு வருடமும் அந்த கவிதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு, நீங்கள் இதை என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு வருடமும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் பணித்தார்களா? இங்கே தான் நம்முடைய புத்தியை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்களுடையவோ, கஅப் இப்னு ஸுஹைர் அவர்களுடையவோ, ஏதாவது ஒரு சஹாபி ரசூலுக்கு முன்னால் பாடிய அந்த கவிதைகளை ஒவ்வொரு வருடமும் நீங்கள் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பாடிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் அனுமதித்தார்களா? அனுமதித்தால் தான் அது மார்க்கமாகும், அனுமதித்தால் தான் அது இஸ்லாமிய பாடாகும். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அமல்களை நமக்கு செய்து காட்டினார்கள். அவர்கள் செய்து காட்டிய அமல்கள் எல்லாம் அவர்கள் எப்படி இஷாரா கூட எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களிலே. இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் அமர வேண்டும், இப்படித்தான் ருக்கு செய்ய வேண்டும், இப்படித்தான் சுஜூது செய்ய வேண்டும், ஒவ்வொன்றும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், முக்கியமான ஒரு நிகழ்வாக அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு இபாதத்தாக இந்த மீலாதோ இந்த மௌலூதோ இருக்கும் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை காட்டியிருப்பார்களா இல்லையா? அப்போது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஓதிய கவிதையை ஒரு காலம் ஹதீஸ் கிதாபுகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே தவிர, ஒரு காலம் வருடா வருடம் அதை ஓதி நேர்ச்சை வழங்கின சரித்திரமே கிடையாது. அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்படி வழங்கலாமா, கூடுமா, கூடாதா, அதுதானே இங்கே பிரச்சனை. அதை விடுத்துவிட்டு அவர்கள் பாடியதை எல்லாம் எடுத்து போடும்போது மக்களை திசை திருப்புவதற்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய ஏற்பாடு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த மௌலூத் கிதாப் இதில் கட்டுக்கதைகளுடைய பிறப்பிடம் என்று சொன்னால் அதை எந்த ஒரு எதிரும் சொல்ல முடியாது. கட்டுத்தான் இது இருக்கிறது. என்ன கட்டுக்கதை இருக்கிறது? இதில் நபியுடைய ஒரு ஒளியை பற்றி சொல்லப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி என்ன ஒளி அது? அந்த ஒளியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? வகான நூறு நபியுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸுல்பி நூஹின் ஸஃபீனத்தி ஃபஸலிமத் வகத்அத் பிஹாரன் வலுஜஜா. என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு எங்கிருந்து புறப்பட்டிருந்த ஒளி, அதுக்கு ஒரு கதையை வச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்டிலிருந்து அப்படியே அந்த ஒவ்வொரு நல்லடியார்களுடைய முதுகுத்தண்டுகளிலூட என்ன செய்யுது, அவர்களுடைய அப்படி ஒவ்வொரு தலைமுறையாக மாறி 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 வந்துகிட்டு இருக்கு. என்ன அந்த நூர் என்ன செய்துதான், சுல்பி நூஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகுத்தண்டிலும் வந்து சேர்ந்து சும்மா இருக்கலை. என்ன செய்து அந்த முதுகுத்தண்டில், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகுத்தண்டில் அந்த ஒளி இருந்ததனால் அது அந்த கப்பலையும் காப்பாற்றி, வகத்தாத் பிஹாரன் வலுஜஜா, அது அந்த கடலையும், அதுபோன்று அந்த கடலிலே வந்த அந்த திரை அலைகள் இருக்கிறதே, இவைகளையெல்லாம் தாண்டி அந்த கப்பல் ஓடுவதற்கும் அந்த கப்பல் ஜூதி மதையில் சென்று சேர்வதற்கும் என்ன காரணம், என்னுடைய ஒளிதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகுத்தண்டில் இருந்ததனால் என்று ஒரு கதையை அளக்கிறான். உண்மையாயது அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சூரத்து ஹூத் என்கிற அந்த அத்தியாயத்தின் 44வது வசனம்,
சூரத்துஹூதுடைய 44வது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது என்ன நடந்தது அப்படினு. வகையில யா அருது இப்லஈ மாஅகி வயா சமாஉ அக்லிஈ வகீலல் மாஉ வகுதியல் அம்ரு வஸ்தவத் அலல் ஜூதியி வகீல புஅதல் லில் கௌமில் லாலிமீன். ரப்பல் ஆலமீன் அங்கே என்ன நடந்தது அப்படினு சொல்றான். அந்த இதை விவரிக்கக்கூடியமே இந்த ரசூலுல்லாவுடைய ஒரு ஒளியை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ரசூலுல்லாவுடைய ஒளியை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இந்த மௌலூதி கிதாபில் மட்டும்தான் என்ன செய்யப்படுது, அப்படி ஒரு ஒளி இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. எப்படி ஒளி? அவருடைய முதுகில் இருந்த ஒளி, அந்த ஒளிதான் காப்பாற்றியது என்கிற அளவுக்கு. அதாவது மக்கள் மௌலூத நம்பணும், மௌலூத நம்பணும்னா இல்லாத மௌஜிதத்துகளை எடுத்து சொல்லணும். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு மௌஜிதத்தை சொன்னாங்களா? இல்லவே இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முதுகிலே ரசூலுடைய ஒளி இருந்ததா? திருமுறை குர்ஆன் அதை பற்றி சொல்ல ஆவி இலா ஜபலின் யாசிமுனி, மகன் என்ன செய்கிறான், இல்லை நாம் வேற ஏதாவது மலையில் ஏறி தப்பிச்சுக்கிடுவேன்னு சொல்கிறான். அப்படியே அந்த கப்பல் போய்கிட்டே இருக்கு. அந்த கப்பல் போய் போய் போகக்கூடிய இடத்தில் அல்லாஹு என்ன என்ன நடந்தது அப்படியே பற்றி சொல்கிறான். என்ன வகையில் யா அருது அபுல் ஈ, பூமியே உன் நீரை விழுங்கி விடு. வயா சமா உ அக்லி ஈ, வானமே நீ நிறுத்திக்கொள். வகையில் மா உ அக்குமில்லாலிமீன், அவர் என்ன சொன்னார், அநியாயம் செய்த மக்களுக்கு இத்தகைய அழிவுதான் என்று கூறப்பட்டது. இப்போ இங்கே அந்த நூரை பற்றி இல்லை. அடுத்த என்ன எழுதுறாங்க பாருங்க, அடுத்தது நிறுத்தவே இல்லை, திரும்ப எழுதுறாங்க. வகான நூருஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சுல்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். இந்த நூர் எங்கே வருது? அடுத்ததா? அடுத்ததாக வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சுல்பில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுல்பிலே இந்த நூர் வந்து இருந்ததனால் என்ன செய்யப்பட்டது? அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தில் எடுத்து எரியப்பட்ட போது ஃபசாரத்தின் நாரு லஹு பருதன் வசலாமா, அந்த நெருப்பு என்ன ஆகிவிட்டது தெரியுமா, அவருக்கு பருதன் வசலாமா, நல்ல குளிரும் நல்ல சுகமும் ஆகிவிட்டது. பி பரக்காத்திஹி, அடுத்த வேடை பார்க்கணும். பி பரக்காத்திஹி, எதை கொண்டு? அவருடைய பரக்கத்தை கொண்டு, அந்த ஒளியினுடைய பரக்கத்தை கொண்டு. என்ன செய்யப்பட்டது? அந்த ஒளியினுடைய பரக்கத்தை கொண்டு அந்த நூர், அந்த நெருப்பு அணைந்து விட்டது. எப்படி? நஜா, அவர் அவர் என்ன செய்யப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். சும்மலம் எசல் என் குழுமின் அஸ்லாபில் கரி கிரா கரீமா அல் ஃபாஹிரா இல இலல் அர்ஹாமி ஜக்கியத்தி தாஹிரா. பின்பு என்ன செய்கிறது? அந்த நூறு ஒவ்வொரு சுல்புகள் வழியாக, அந்த சுல்புகளுடைய சிறப்பு என்ன, அல் கரீமா, அது அது வந்து சங்கைக்குரியது. அல் ஃபாஹிரா இலல் அர்ஹாமி ஜக்கியத்தி தாஹிரா, இப்படி சுத்தமான அவர்களுடைய தாய் இருக்கிறார்களே அவர்களுடைய அந்த கருவறை வரைக்கும் அப்படி நல்ல கரி அத சங்கைக்குரிய நல்லடியார்களுடைய ஒவ்வொரு சுல்புகளாக மாறி, முதுகுத்தண்டுகளாக மாறி எங்கு வந்து சேருகிறது, அப்துல்லா அவர்களுடைய முதுகுத்தண்டிலும் சேர்ந்து ஆமினாவுடைய கருவறைக்கு செலுத்தப்படுகிறது. அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னது உண்மையா? இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி சொன்னது சூரத்துல் அன்பியா 68வது வசனம், 69வது வசனம், 70வது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவங்க என்ன சொன்னாங்க, அவரை நெருப்பில் இடுங்கள், உங்களுடைய தெய்வங்கள் நீங்கள் என்ன செய்தால், ஏதாவது செய்யணும் நினைச்சீங்கன்னா இப்படி செய்யுங்க. குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், அந்த நேரத்தில் நாம் சொன்னோம். யார் சொல்றா? அல்லாஹு சொல்கிறான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் மீது, இப்ராஹிமின் மீது நெருப்பே நீ பருதாகவும் சலாமாகவும் குளிராகவும் சுகமாகவும் மாறிவிடு என்று நாம் சொன்னோம். வா அராது பிஹி கைதா, அவர்கள் அவருக்கு சதி செய்ய நாடினார்கள். ஃபஜ்அல்நாஹு நாம் அவர்களை நஷ்டவாளிகளாக்கினோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்றான். என்ன சொல்றான், இப்ராஹிம் நபி எப்படி காப்பாற்றப்பட்டாங்க,
இப்ராஹிம் நபி எப்படி காப்பாற்றப்பட்டாங்க? இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நூரை பற்றி எங்கேயாவது ஒரு, அவர்களுடைய ஒளியை பற்றி எங்கேயாவது ஒரு, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத அற்புதங்களை, இல்லாத முஜிசத்துகளை கொடுக்க வேண்டும் என்பது யாருடைய இது? யார் இதற்கு பொறுப்பாளி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி ரொம்ப கௌரவமாக நம்மிடத்தில் தாக்கீது செய்திருக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? யாராவது ஒருவன் என் மீது இட்டு கட்டி எதையாவது சொல்கிறான் என்றா, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், என் மீது ஒரு காரியத்தை இட்டு கட்டி என் மீது சொல்கிறான் என்றால், அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், ரசூலுல்லாஹ் சொல்லாத, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத, ரசூலுல்லாஹ் செய்யாத ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களை தொடர்புபடுத்தி இன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படி தொடர்புபடுத்தி ஒருத்தன் சொல்கிறான் என்று சொன்னால் கட்டாயம் அவனுடைய இருப்பிடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நரகத்தை ஆக்கி கொள்ளட்டும். சொர்க்கம் இல்லை, ஓதக்கூடிய இந்த மௌலூதுக்கு, ஓதக்கூடிய இந்த கட்டுக்கதைக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன? நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா விடத்தே நரகம்தான் கிடைக்கப் போகிறது. அல்லாஹுடைய அடியார்களை பயந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய நூரை பற்றி இப்படி ஒரு கட்டுக்கதை. இன்னும் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லா விதமான சங்கை மிக்க நல்லடியார்களுடைய முதுகுகளில் மாறி மாறி வந்தது அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுக்கு எப்படி வந்துச்சு? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகுக்கு எப்படி வரும்? வேற எங்கேயிருந்து தாவி வர முடியாது. இவர்களுடைய பேச்சின் அடிப்படையிலேயே பார்த்தா அந்த நூறு எப்படி வரும்? ஆசருடைய முதுகுத்தண்டிலே தான் இப்ராஹிமுடைய முதுகுத்தண்டுக்கு வரணும். எங்கேருந்து வரணும்? ஆசர் அவர்களுடைய, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் இருக்கிறாரே, அவரை பற்றி திருமறை குர்ஆன் என்ன சொன்னது? ஆசர் யார்? அவர் காஃபிர், சிலைகளை வடித்து அல்லாஹு அல்லாத சக்திகளுடைய சிலைகளை வடித்து அவர்களை வணங்குவதற்காக வேண்டி மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த ஒரு மனுஷன்தான் யாரு? ஆசர். அந்த ஆசர் அவர் நஷ்டவாளி என்பதையும், நாளை மறுமையில் அவருக்கு நரகந்தான் என்பதையும் அல்லாஹும் ரசூலும் திட்டவட்டமாக நம்மிடத்தில் அறிவித்திருக்கின்றார்கள். இவர் எப்படி சங்கைக்குரிய நல்லடியாராக முடியும்? அதற்கு பின்னால எத்தனையோ தலைமுறைகள் தாண்டி 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 வந்திருக்கிறது. அந்த தலைமுறைகளை தாண்டும் போதெல்லாம் எத்தனை எத்தனை குஃபார்கள் இருந்திருப்பார்கள். அப்போ இப்படி ஒரு கதையை எதற்காக வேண்டி உருவாக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நூறு என்று சொல்லி. அப்போ கட்டுக்கதைகளுடைய பிறப்பிடமாகவும் இந்த சுப்ஹான மௌலூத் இருக்கிறது என்பதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இனி இந்த மௌலூதில் இதனுடைய ஹிக்காயத்துகளை பார்க்கும்போது பல கவிதைகள் வருது. இந்த கவிதைகளில் எல்லாம் என்ன நடக்குது? இந்த கவிதைகளில் ஹஸான் இப்னு சாபித் அவர்கள் ரசூலுல்லாவை புகழ்ந்தது போன்று, ஹஸான் இப்னு சாபித் புகழ்ந்தாங்களா இல்லையா? ஹஸான் இப்னு சாபித்துடைய கவிதைகளை பற்றி சொல்லும்போ அவங்க புகழ்ந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் புகழும் போதும் புகழ்ந்தாங்க. வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு. இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதரை பற்றி புகழக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதை மக்கள் மன்றத்தில் நடைமுறைப்படுத்தினார்களோ அதைத்தான் புகழ்ந்தான். மக்கள் மன்றத்தில் எதை நடைமுறைப்படுத்தினார்கள்? பத்ருடைய நேரத்தில், மக்களெல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில், இரவில் கண் விழித்து அல்லாஹுக்கு முன்னால் மண்டியிட்டு கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து, அல்லாஹுவே இந்த சின்ன ஒரு கூட்டத்தை நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் நாங்கள் இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற முறையிலே இரவு நேரத்தில் அல்லாஹுவிடத்திலே மக்கள் தூங்கக்கூடிய பிரார்த்தனை செய்தார்களே, அதையெல்லாம் தான் என்ன செய்கிறாங்க, அந்த மக்கள் கவிதையாக வடித்தார்கள். அவர்கள் பங்கு கேட்ட எல்லா போர்களிலும் பல கவிஞர்கள் அதாவது முஸ்லிம் படைகளை அப்படியே வந்து
அவர்களுக்கு ஆர்வம் முட்டுவதற்காக, மறுமையின் மீது ஆர்வம் முட்டுவதற்காக, இம்மை என்கிற வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது என்பதை பற்றி சொல்வதற்காக வேண்டி அந்த மக்களுக்கு ஆர்வம் முட்டுவதற்காக கவிதைகளை பாடியிருக்கின்றார்கள் நிறைய சஹாபாக்கள். எல்லாம் எப்படி பாடினாங்க, அந்த கவிதைகள் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய வீரத்தை எடுத்து காட்டுவதாகவும், அவர்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதாகவும், அவர்களுடைய மறுமையை பற்றிய மிகப்பெரிய விளக்கங்களாகவும், வீர வசனங்களாகவும் எல்லாம் இருந்தது. இது என்னது, இந்த குப்பையில் இருக்கிறது. இந்த குப்பையில் இருக்கிற கவிதைகள் என்ன செய்யப்படுது தெரியுமா, ஒரே அடியாக நேரடியாக ரசூலுல்லாவிடம் பிரார்த்தனை. ரசூலுல்லாவிடம் பிரார்த்தனை செய்யலாமா, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பிரார்த்தனை செய்யலாமா என்கிறதுக்கும் நிறைய விளக்கங்கள் தாராங்க, நிறைய அபத்தமான விளக்கங்கள் தாராங்க, பின்னாடி சொல்கிறேன். இப்போது முதல் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த பைத்துகள் எல்லாம், அதாவது சல்லு அலா ஹைரில் ஐபாதி அல் முஸ்தஃபா கன்சுர் ரஷாதி அப்படின்னு ஒன்று தொடங்குது. அதில் வந்து யாமன் தமாதா வஜித்தரம் துபுவா தரிஃப் வருஜுல் கரம் வலுதுபம் பிமன் ஹல்லல் ஹரம் வநூருஹு அம்மல் பிலாத் அப்படின்னு ஒரு கவிதை வருது. இந்த கவிதை என்ன செய்யுது, மக்கள்கிட்ட ஆர்வம் ஊட்டுது. என்ன செய்ய, நீ அவர்களிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு. யாரிடத்திலே, ரசூலுல்லாவிடத்தில் நீ பாவ மன்னிப்பு தேடு, ரசூலுல்லாவிடத்திலே கேளு, ஹரமில் இருக்கக்கூடிய அவர்களிடத்திலே நீ கேளு, அவர்களிடத்திலே முறையிடு, அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய். இந்த பிரார்த்தனை யாருக்குரியது, ஒரு சின்ன விளக்கம் வேணுமா வேண்டாமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 72வது அத்தியாயம் 18வது வசனம், வ அன்னல் மசாஜித லில்லா ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. பள்ளி வாசல்கள் ஓகே உரியது, பள்ளிகள் எல்லாம் யாருக்குரியது, ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா, அங்கு யாருடனும் நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹுவை விடுத்து அல்லாஹுவோடாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாருடனும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. பிரார்த்தனை என்றால் என்ன, அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான், அதுதான் வணக்கம், பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எப்படிப்பட்டது, இதில் ஒரு விஷயம் இருக்கு. அதாவது பிரார்த்தனைனா என்ன, அல்லாஹுவிடத்தில் நாம் எப்படி பிரார்த்திக்கிறோம், நம்முடைய நிலைமை உள்ளும் புறமும் அறியக்கூடியவன் யார், இறைவன். உள்ளும் புறமும் அறியக்கூடியவன் இறைவன். அந்த இறைவனுக்கு முன்னால் இருகரம் ஏந்தி நான் எனக்கு தேவையானவற்றை கேட்பதும், நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதும், அதுபோன்று என்னுடைய மறுமை வாழ்க்கை எல்லாவற்றையும் கேட்பதும் அந்த இறைவனிடத்திலே. இதே இது இன்னொரு இடத்துல கேட்க முடியுமா, யார் ரசூலுல்லா நிறைய பாவம் செஞ்சிருக்கேன், யார் ரசூலுல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், யார் ரசூலுல்லா வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தியை ஏற்படுத்துங்கள், முடியுமா, முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆனால் இதுக்கு வந்து ஒரு சில மக்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க, யாமந்த மாதா வஜித்தரம் துபு அத்தரிஃப் வரு ஜுல்கரம் அப்படின்னா, குற்றமும் பாவமும் செய்து விட்டவனே மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கள், அருளை எதிர்வார், யாரிடத்தில் சரணடைந்து விடு, யாரிடத்தில், இத்தனையும் ஹரமில் மதீனாவில் தங்கியுள்ள ரசூ, யாரிடத்தில் கேட்கணும், ரசூலுல்லாவிடத்திலே கேட்கணும், ரசூலுல்லாவிடத்தில் இந்த பிரார்த்தனையை செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு மறுப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மறுப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன மன்னிப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன செய்யலாம், கண்டிப்பாக கேட்கலாம். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 64வது வசனத்தில் சொல்கிறான், மன்னிப்பு கேளுங்க நீங்கள். எப்படி, வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇத்னில்லா, அந்த வசனம் அப்படியே வருது, அல்லாஹுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காக வேண்டி அன்றி மனிதர்களிடம் நாம் தூதர் எவரையும் அனுப்பவில்லை. ஆகவே அவர்கள் எவரும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டு பாவம் செய்துட்டு உம்மிடம் வந்து, ரசூலே உங்களிடத்திலே வந்து அல்லாஹுடைய மன்னிப்பை கோரி, அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கோரி அவர்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹுவை மன்னிப்பவனாகவும் கருணையுடன் கண்டிருப்பான். இந்த வசனத்தை எடுத்து கொடுத்துட்டு சொல்றாங்க, ரசூல்லாட்ட மன்னிப்புக்காக சொல்லியிருக்காங்க அப்படி. சுபஹானல்லாஹ், எந்த இடத்துல இதுல வருது, ரசூலுல்லாவிடத்தில் வந்து, ரசூலுல்லா உயிரோடு இருக்கும்போது ரசூலுல்லாட்ட வந்து, ரசூலுல்லாட்ட என்ன செய்யணும், யார் ரசூலுல்லா இப்படி நாங்கள் நிறைய பாவங்கள் செய்தவராக இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், செய்ய ரசூலுல்லா செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாவும் செய்தால் அல்லாஹ் மன்னித்து கொடுப்பான். இதில் ரசூலுல்லாட்ட கேளுங்க மன்னிப்பான் எங்கே இருக்குது, இல்லவே. இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க.
ஒரு மனிதர் வந்தார் ரசூலுல்லாவிடத்திலே, யார் ரசூலுல்லா எங்களுக்கு பஞ்சமாக இருக்கு, எங்களுக்கு பஞ்சமாக இருக்குது, கடுமையாக கஷ்டப்படுறோம், மழை வேண்டும் யார் ரசூலுல்லா, பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், மழை பொழிந்தது. இது ரசூலுல்லாவிடத்திலே பிரார்த்திக்கலாம் என்பதற்கு ஆதாரமா? நிச்சயமா இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள் அந்த இடத்தில். இப்போ நீங்கள் ரசூலுல்லா இறக்கல அப்படின்னு சொல்றீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கிறாங்க, இருக்கிற நேரத்தில் அவர்களிடத்தில் போய் கேட்கலாம், கேட்டுக்கோ, கேட்கலாம். ரசூலுல்லாவிடத்தில் என்ன கேட்க, சஹாபா பெருமக்கள் என்னெல்லாமோ கேட்டிருக்காங்க, என்ன இல்லாமோ பதில் வாங்கியிருக்காங்க. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலிருந்து எடுத்து கொண்டதற்கு பின்னால் அவர்களிடத்தில் சென்று யாராவது கேட்டதாகவோ, அவர்களிடத்தில் சென்று துஆ செய்ததாகவோ, அவர்களிடத்தில் சென்று தன்னுடைய பாவ மன்னிப்பை கோரியதாகவோ செய்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருடன் வாழ்ந்திருந்தவர்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கின்றார்களா? அப்படியானால் நீ மௌலூத் எழுதலாம். ஒண்ணுமே இது முழுக்க முழுக்க ரசூலிடத்தில் நேரடியாக உள்ள பிரார்த்தனையை எடுத்துக்கொள்கிறது. இப்போ பிரார்த்தனை என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறான். யாருக்கும், ஒரு மனிதனுக்கும் என்ன செய்யக்கூடாது? லஹு தஅவத்துல் ஹக், அவனுக்குத்தான் உண்மையான அழைப்பு, பிரார்த்தனை அவனுக்குத்தான் உரியது. والذين يدعون وما دعاء الكافرين الا في ضلال. இப்படிப்பட்ட நிராகரிப்பவர்களுடைய பிரார்த்தனை வழிகேட்டிலே தவிர வேறு இல்லை. எவ்வளவு தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆவை பற்றி சொல்கிறானுங்க. இந்த இது அந்த துஆ கிடையாது, இது ஏது துஆ தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துஆவை அவனுக்கு செய்ய வேண்டிய இந்த துஆவை யார் யாருக்கெல்லாம் அவன் சக்தியை கொடுத்திருக்கின்றானோ அவர்களிடத்திலே செய்யலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அதற்கு பின்னால் சொல்லுவான். அதாவது அல்லாஹ் ஒரு சிலருக்கு சக்தி கொடுத்திருக்கிறான், அந்த சக்தி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் நாங்கள் கேட்கிறோம். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எங்கிருந்து, எப்போது, எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் கொடுத்ததாக எங்கே சொல்லி இருக்கிறான் என்பது கூட தெரியாது. இன்னவர்களுக்கு நான் என்னுடைய இந்த சக்தியை கொடுத்திருக்கிறேன். இவர்கள் சொல்லும் போது இந்த மௌலூதை பற்றிய ஆதாரங்களை சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு சிலருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சில சக்திகளை கொடுத்திருப்பான், ஒரு சில கராமத்துகளை கொடுப்பான், ஒரு சில மொஜிசத்துக்களை கொடுப்பான், அதிலிருந்து நாங்கள் கேட்கிறோம். சுபஹானல்லாஹ். இது ஒரு தவறான, ஒரு முற்றிலும் முற்றிலும் ஒரு விவரக்கேடான ஒரு செயல் என்பதை நமக்கு விளங்கும். ஏ, கராமத்து என்பது யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு மரியம் பீவி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரிடத்திலே ஒரு அற்புதத்தை யார் பார்க்கிறார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்க்கிறாங்க? அவர்கள் குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த மிஹராபுக்கு வரும்போதெல்லாம் சாப்பாடு கொண்டு வருவார். வரும்போதெல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாலேயே அங்கே சாப்பாடை காண்பார். அங்கே சாப்பாடு இருக்குது. வஜத அலைஹா ரிஸ்கா. அப்போ அங்கே சாப்பாடு இருக்கும்போது அவர் என்ன கேட்பார்? இது எங்கிருந்து வந்துச்சு, இது எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது என்று கேட்கும் போது மரியம் பீவி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பதில் என்ன? காலஹாதா மின் இந்தி ரப்பி, இது என்னுடைய ரப்பிடத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடக்கூடியவர்களுக்கு எப்படி உணவளிக்கிறான் என்றே தெரியாது. அப்படி உணவுகள் ஹுனாலிக தஆ. அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இந்த அற்புதத்தை பார்த்து, இந்த அற்புதத்தை கண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள்? அந்த அற்புதம் யாரிடத்திலே காணப்பட்டதோ அவரிடத்தில் அல்ல,
அந்த அற்புதம் யார் நிகழ்த்தினானோ அவனிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் தான் சொல்றான், ஹுனாலிகா தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்தில் வைத்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு ஒரு குழந்தை தாயா அல்லாஹ். ஏ மொஜிசத்தை, கராமத்தை, அற்புதத்தை காண்கிறார். அந்த அற்புதத்தை நிகழ்த்திய அல்லாஹ் வயதான காலத்திலும் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுப்பதற்கு போதுமானவன் என்கிற அந்த நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. யாரிடத்தில் பிரார்த்தனை பண்ணார்? அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை பண்ணார். அப்போ கராமத்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக வேண்டி, மொஜிசத்து கராமத்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக வேண்டி அந்த கொடுக்கப்பட்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய முட்டாள்தான். அப்போது அது கிடையவே கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை பற்றி சொல்லும்போது நிறைய வசனங்கள் வருகிறது. இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரிடத்திலே அல்லாஹுவை விடுத்து விட்டு பிரார்த்தனை செய்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்களை போன்ற அடிமைகள் தான். இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கிறான்னு சொல்லுவீங்களே, யாருக்கு என்ன கொடுத்துருக்கான்னு தெரியாது, யாருக்கு என்ன கொடுத்துருக்கிறான் தெரியாது, இருந்தும் கூட அல்லாஹ் சொல்கிறான் உங்களை போன்ற அடிமைகள் தான் அவர்கள், அவர்கள் சாதாரண அடிமைகள். நீங்கள் என்ன கேட்க முடியும்? ஃபதுஉஹும் ஃபல்யஸ்தஜீபுலக்கும், பிரார்த்தனை செஞ்சு பாருங்க அவங்க முடியுமன்னா பதில் சொல்லட்டும். இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உங்களுடைய கூற்றிலே உண்மையார்களா இருந்தால் முடியுமா? முடியாது. அல்லாஹு தெளிவாக தெளிவாகவே சொல்லிவிட்டான். இப்படி பார்க்கும்போது இந்த சுபஹான மௌலூதில் நிறைய 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 பிரார்த்தனைகள் எல்லாமே அல்லாஹுடைய தூதரை அழைத்து செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள். அந்த முஞ்சீனா மினல் ஹுரகி மில்லஹி பின் நாரி வல் இஜஜி, இது என்ன வருது? அந்த முஞ்சீனா மினல் ஹுரக், நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டித்து விட்டால், அல்லாஹ் ரப்புல் விட்டால் என்ன செய்ய முடியும்? அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார், அந்த அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவர் யாரு? நீங்கள் தான் பாதுகாக்க முடியும் யா ரசூலுல்லாஹ். அது அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்கிறது. பாதுகாப்பை யாரிடத்தில் நாம் கேட்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் ஏற்பட்ட நாளில் மிக கடுமையாக பயந்து அல்லாஹுவை புகழ்ந்து, மிம்பரில் ஏறு அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு மக்களிடத்திலே உரையாற்றுகின்றார்கள். அந்த கிரகணத்துக்காக வேண்டி தொழுகை நடத்துகின்றார்கள். கடைசியாக கேட்டப்போ என்ன சொன்னாங்க? சுபஹானல்லாஹ், அவருடைய பதிலை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத்தை ஏற்படுத்தி விடுவானோ என்கிற பயம்தான் காரணம் என்றார்கள். கியாமத்தை ஏற்படுத்தி விடுவதையே பயப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கியாமத்து நாளில் எல்லா தீர்ப்புகளை முடித்ததற்கு பின்னால் வந்து நாங்கள் துஆ செய்வோம், அங்கே எங்களை காப்பாற்றுவார்கள் என்று சொன்ன முடியுமா? இப்போ என்ன சொல்லக்கூடாது? இதை கேட்கும்போது என்ன சொல்லக்கூடாது? தா ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை மறுத்து, ஷஃபாஅத்தை மறுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஷஃபாஅத்து கட்டாயம் உண்டு, ஆனால் நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கரகத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், முடியவே முடியாது. அது துஆ, இது வேறு, அது வேறு. அது அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய விதி. இது நீங்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய துஆ, பிரார்த்தனை. அப்போ இதுக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது சகோதரர்களே. ஆக அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சுபஹான மௌலூத் என்பது நிறைய நிறைய தவறுகள், மலிந்து பிழைகள் நிறைந்து கிடக்கக்கூடிய, கட்டு கதைகள் மலிந்து கிடக்கக்கூடிய படு மோசமான, அதுவும் மக்களை ஏமாற்றி மக்களை இபாதத்தினுடைய அடிப்படையில் கொண்டு வந்து இதை செய்தால் நாளை மறுமையில் தூதரை நேசிப்பதற்காக வேண்டி இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நாளை அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்கிற அடிப்படையிலெல்லாம் இதை செய்யும் போது நிச்சயம் என்ன செய்யாது? இதற்கும் அல்லாஹுவுக்கும் கண்டிப்பாக இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நிச்சயம் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? அவன் அறிமுகப்படுத்திய, அந்த ரப்பு அறிமுகப்படுத்திய, அந்த ரப்பின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்திய,
வழிமுறை இருக்கிறதே அதுதான் இபாதத். அந்த இபாதத்தை நாம் முழுக்க முழுக்க சரியான முறையில் செய்யும் போது அதுவே நமக்கு பல கோடி நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குமே. ரசூலுல்லாஹ் எதை அங்கீகரித்தார்களோ, எதை நடைமுறைப்படுத்தினார்களோ, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதை உறுதிப்படுத்தி நடைமுறைப்படுத்தினார்களோ அதை நாம் சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தினாலே ரப்புல் ஆலமீன் நமக்கு அதனுடைய கூலியை கட்டாயமாக தருவான். அல்லாமல் அவர்களுக்கு பின்னால் ஏற்கனவே நாம் பார்த்தது போன்று 1000 வருடங்களுக்கு பின்னால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த மௌலூதுகளுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரியான அங்கீகாரம் இல்லாத செயல்களை செய்து பிதஅத்துகளுடைய கூட்டத்தை நாம் அதிகப்படுத்தி நன்மைகளை குறைத்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளான தொழுகை, நோன்பு போன்றவற்றிலே நாம் கோட்டை விட்டு அந்த தொழுகையை முறையாக நிறைவேற்றாமல் செய்து சுபஹுடைய தொழுகையை தவறவிட்டு அதுபோன்று இஷாவுடைய தொழுகையில் அலட்சியமாக இருந்து இப்படி வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்திவிட்டு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது ரப்புல் ஆலமீன் கண்டிப்பாக நம்மளை தண்டிப்பான் என்கிற ஒரு பயமும் நம்முடைய மனதிலே ஏற்பட வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு செய்யக்கூடிய நன்மையான அமல்களை, இந்த அமல்களை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே அதற்கு சிறந்த கூலிகளை வழங்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.